வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து கூட்டணி கட்சியும் நடைபெற இருக்கின்ற 39+1 40 தொகுதியிலும் வெற்றி பெற நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த அரசு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலிலே அறிவித்த அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்கின்றவர் முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை கண்டிப்பாக செய்வார்கள். அந்த வழியிலே சமத்துவ மக்கள் கழகத்திற்கு அந்த தேர்தலை வெற்றி பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்றவுடன் உங்களுடைய சமத்துவ மக்கள் கழகத்துக்கு ஒரு வாரியம் தருகிறேன் என்று சொன்னார்கள். அதே போல பனை தொழிலாளர் நல வாரியத்தை கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் ஒரு 14 கடற்கரையை 1 கோடி பனை விதை விதைக்கின்ற ஒரே நாளிலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஒரு நாளில் 1 கோடி பனை விதை நடுகின்ற அந்த நிகழ்வை வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்க உலக சாதனை படைத்திருக்கிறோம். அதேபோல தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி கல்விக்காக கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் இன்று சிறிய குழந்தைகளுக்கு ஆரம்ப பள்ளியிலே காலை உணவு கொடுத்து பசியாற்றுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகின்றோம். அதேபோல அரசு பள்ளியிலே படிக்கின்ற பள்ளி மாணவர்கள் கல்லூரி செல்கின்ற பொழுது 1000 ரூபாய் பணம் என்று சொன்னார்கள், அதே கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல இன்றைய தினம் குடும்பத்தில் குடும்ப தலைவிகளுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படி நடைபெற்ற புயல் தென் மாவட்டத்திலே நடைபெற்ற ஆற்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு எந்த விதமான ஒரு நிவாரணத்தையும் செய்யாத சூழ்நிலையில் அது எப்படி சென்னையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கினார்கள், அதுபோல் தென் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதே போல வழங்கினார்கள். மத்திய அரசு நிதி வழங்குகிறதோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்கு எங்களுடைய சார்பாக ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.